ஸோ வெல்கம் பேக் டு தி வீடியோ. ஒன்று சொல்ல போனா ஃபைட்டர் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். என்னடா இவன் அங்கங்கே ரெண்டு பண்ணிட்டு இருக்கானே பார்க்காதீங்க. சத்தியமாக அங்கே கிடைக்கிற டைமில் சும்மா அப்படியே ஜாலியாக எக்ஸாக்டிக் லொக்கேஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரே ஒரு ஐடியா தான் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வாங்க ஃபைட்டர் ட்ரெய்லர் பார்க்கலாம். ஸோ ஓகே 3, 2, 1 கோ. ஐயோ பஃபரு, சரி ஜஸ்ட் எ மினிட் வந்துடும் வந்துரு, கொஞ்சம் கழட்டி விடாத. முதல் பிளே ஆனிச்சிங்க, அந்த தைரியத்தில் தாங்க வீடியோவே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே இருங்க. ஓகே ஸோ 3, 2, 1 கோ. ஃபைட்டர் வோ நீ ஜோ அப்னே டார்கெட் அச்சீவ் கர்த்தா ஹை, வோ ஹை ஜோ உன்ஹே டோக் தேதா ஹை. जी, आप सब इंडियन एयरफोर्स के टॉप एविएटर्स हो, इसलिए आप सबको हैंड पिक करके हमने एक क्विक रिस्पांस टीम बनाई है। एक दूसरे को जानो, बॉन्ड विद ईच अदर, जंग में इंटरपर्सनल रिश्ते ही काम आएंगे। What the hell? Caught you, Mini. Arrogant. Confident. Oh, nice. चलो तुम्हें जम्मू घुमाती हूँ। क्यों, तुम्हारा एक्स यहाँ से था? नहीं, पर शायद नेक्स्ट यहाँ से हो। म्यूजिक सुपर मार गया। डेडलीस्ट टेरर अटैक ऑन इंडियन फोर्सेस। हमले में हमारे देश ने 40 से ज्यादा जवानों को खो दिया। बॉम्ब ब्लास्ट 26/11 और अब पुलवामा। पिछले 50 सालों में किसी सरकार ने उनकी इन हरकतों का मुंह तोड़ जवाब नहीं दिया, लेकिन अब बस उन्हें दिखाना पड़ेगा कि कौन है। हम बीओके एंटर कर रहे हैं, मिशन इज अ गो। फर्स्ट का हिंदुस्तानी, ईट का जवाब पत्थर से देने आए हो? नहीं, धोखे का जवाब। इनकमिंग मिसाइल, बदले से ने सुसाइड अटैक किया, उन्होंने स्ट्राइक। चार F-16 पाकिस्तान से श्रीनगर की तरफ बढ़ रहे हैं। अब टेरर अटैक नहीं, जंग होगी। दुनिया में मिल जाएंगे आशिक कई। तो मेरी खुशी के लिए तुमने मुझे रुलाने का फैसला लिया है। पर वतन से हसीन सनम नहीं होता। हर बार तुम्हारी ईगो की कीमत ये फौज चुकाता है, लेकिन इस बार उसकी कीमत तुम भी चुकाओगे। हीरो में सिमट कर सोने से लिपट कर मरते हैं कई। ये मेरी टीम है सर, और उन्हें मेरी जरूरत है। पर तिरंगे से खूबसूरत कफन नहीं होता। जय हिंद, जय हिंद, जय हिंद। पीओके का मतलब है पाकिस्तान ऑक्यूपाइड कश्मीर। तुमने ऑक्यूपाई किया है, मालिक हम हैं। तो जैसे टेररिस्ट की वजह से अगर हम बदतमीजी पे उतर आए तो तुम्हारा हर मोहल्ला आईओपी बन जाएगा। इंडिया ऑक्यूपाइड, पाकिस्तान जय हिंद। विवेक शेखर म्यूजिक फिनी। இது வர்த்தியா, செம்ம வர்த்து ஐமேக்ஸ் 3D-ன்ற மாதிரி இருக்கு எனக்கு. என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு இது ஒரு கிளீஷே, பாலிவுட்டில் வந்து ஒரு பயங்கர கிளீஷே வந்து பாகிஸ்தான் டெரரிசம், டெரர் அட்டாக்ஸ், அந்த 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 ஏஜென்ட் ஜானர், ஆர்மி பாகிஸ்தான் கூட சண்டை போடுறது, பாகிஸ்தான் மினிஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து ஒரு கிளீஷே. பட் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் திஸ் ஃபிலிம் இஸ் கோன் பி கரெக்டாக அந்த விஷயத்தை கரெக்டாக கொடுக்க போதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்க அவ்வளோ ப்ராமிசிங்காக இருக்குது. ஸ்டில் வார் பத்தான் அப்படின்ற ரெண்டு படம் கொடுத்த டேரக்டர் தான். ஐ எம் லைக் ஹீஸ் எக்ஸிக்யூஷன் இஸ் கமெண்டபிள், செம்மையாக இருக்கும். ஆனால் ஸ்டோரி வைஸ் காங்கும் கொஞ்சம் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குமே தவிர, பட் மற்றபடி எக்ஸிக்யூஷன் வைஸ் எனக்கு எந்த இதுவுமே இல்லை. பட் திஸ் ஹேஸ் அ குட் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அந்த ஃபியர்ஸ் இருக்குது, அந்த ரேஜ் இருக்குது, அந்த ஒரு பவர் ட்ரெய்லர்லே இருக்குது. அந்த வந்தே மாத்திரம் பிஜிஎம்லே எல்லாமே பேசிடுறாங்க, நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது ட்ரெய்லர். ஸோ ஹிருத்திக் ரோஷனுக்கு செம்ம அவுட்டிங்காக இருக்க பண்ணுற மாதிரி அந்த பாடி, அந்த ரேஜ், தலைமை வெறியான ஒரு மாதிரி. ஐயோ டைலாக் தக்குனி வேறையும் போயிடுச்சு, தலைமை வெறியான படுத்துற ஹரியானான்ற லெவலுக்கு போயிடுச்சு. இந்த சீரீஸாக அந்த ஒரு இடத்துல பயங்கரமாக வெடிக்கிறாரு, ஓகே கோவம் ஓகே, ஆனால் அந்த கோவத்தை ஸ்டில்லாக ஃபேஸ் ஸ்டில்லாக வச்சு டக்குன்னு ஒருத்த கையை பிடிச்சிட்டு அந்த இந்தியா ஆக்கியபைட் பாகிஸ்தான் சொல்லும் போது பயங்கரமாக இருந்துச்சுங்க.
செமையாக இருந்துச்சு. எல்லாமே எல்லாருமே நல்ல ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் மிகப்ப படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மியூசிக் சூப்பர், எடிட் சூப்பர், சிஜி வேற லெவல். அதாவது இது நல்ல மார்க் பெஞ்ச் மார்க் நினைக்கிறேன் சிஜியில் இந்தியன் சினிமாவில். வெயிட் மிகப்போம் இந்த வீடியோவில் தான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.